நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மெல்லிசை மன்னரை பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அரிய விஷயங்கள் உங்களுக்காக, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மன்னரோடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் வணக்கத்துக்குரிய காதலியே. இந்த திரைப்படம் 1978 வருஷம் வெளியாயிருக்கு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது ஏசி திருலோக சந்தர் அவர்கள். இந்த திரைப்படத்தில் இவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, விஜயகுமார் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோடைய கதையம்சமே ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய வசூல் சாதனையை படைக்கலை அப்படின்னாலும் கூட, மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பால் திரைப்படத்துடைய பாடல்கள் எல்லாமே காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களாக இடம்பெற்றிருந்துச்சு. மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் வணக்கத்துக்குரிய காதலியே திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் ஸ்விங் ஸ்விங் உனது ஊஞ்சல் நான். இந்த அற்புதமான பாடலை இரண்டு பாடகர்கள் இணைஞ்சு பாடியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே சிறப்பாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடலுடைய காட்சி அமைப்பில் ஸ்ரீதேவி மற்றும் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பும் கூட மக்களுடைய ரசனையை அதிகமாக ஈர்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பும் வாலிப கவிஞர் வாலி அவர்களுடைய வைர வரிகளும் இந்த பாடலுக்கு ரொம்பவே வலு சேர்த்தது. அன்றைய காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய பேர் பின்னணி குரல் கொடுக்கவே தயங்கினாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல் முதல ரஜினிகாந்த் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான். அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் மனவினைகள் யாருடனோ. இந்த பாடலுடைய காட்சியிலையும் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். முதல் முதல மெல்லிசை மன்னர் குரல் கொடுத்ததாலேயோ என்னவோ, பின்னாட்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகராக திகழ்ந்தது மட்டுமில்லாமல் ஏராளமான வெற்றி பாடல்களையும் தமிழ் சினிமாவுக்காக கொடுத்திருக்கார். வணக்கத்துக்குரிய காதலியே திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற அற்புதமான பாடலுடைய ஆரம்பம் தான் அடியேனை பாரம்மா பிடிவாதம் ஏனம்மா. இந்த பாடலை பாடியிருக்க பாடகர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலி அப்ரஹாம் மற்றும் பி எஸ் சசிரேகா. ரொம்பவே தனித்துவமாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஜாலி அப்ரஹாம் ரொம்பவே சிறப்பாக இந்த பாடலை பாடியிருப்பார். இவர் தமிழ் சினிமாவில் ஒரு சில பாடல்களே பாடியிருந்தாலும் அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்பவே தனித்துவமான பாடல்களாக தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் யாராலையும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அபூர்வமான சிறப்பான பாடகர்களை தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய திரைப்படங்களில் பாட வைக்கிற பெருமை மெல்லிசை மன்னரையே சாரும். 1970களில் நிறைய நாவல்கள் படமாக்கப்பட்டது. அப்படி படமாக்கப்பட்ட திரைக்கதை எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதே காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் ஒரு பிரபலமான நாவல் எழுதப்பட்டது. அந்த நாவலுடைய பெயர் தான் த ஐஸ் ஆஃப் லாராமாஸ். இந்த நாவல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்பி பவரை பற்றி தான் இந்த நாவல் எழுதப்பட்டுச்சு. உலகெங்கிலும் ரொம்பவே பிரபலமடைந்த ஒரு நாவலாகவும் இருந்துச்சு. அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நாராயணன் அப்படின்றவர் தனக்கு இஎஸ்பி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தினார். பின் நாட்களில் மக்களால் நம்புங்கள் நாராயணன் அப்படின்னு சொல்லி செல்லமாகவும் அழைக்கப்பட்டார். இதை பற்றி ஒரு நாவலை தமிழில் ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அவர் தான் ராஜேந்திரகுமார் அவர்கள். எழுத்தாளர் ராஜேந்திரகுமார் அவர்கள் தமிழில் எழுதின அந்த நாவலின் பெயர் தான் வணக்கத்துக்குரிய காதலியே. இந்த நாவல் தான் பின் நாட்களில் வணக்கத்துக்குரிய காதலியே அப்படின்னு திரைப்படமாக உருமாற்றப்பட்டுச்சு. மெல்லிசை மன்னருடைய அற்புதமான இசையமைப்பில் வணக்கத்துக்குரிய காதலியே திரைப்படத்திலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் கொட்டு கொட்டு மேளம். இந்த பாடலை பாடியிருக்கிறது பாடகி எல்லாரீஸ்வரி மற்றும் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சிறப்பாக தனித்துவமாக இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடல் வெற்றியடைந்ததற்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லிசை மன்னர் தான். அவருடைய இசையமைப்பும் இந்த பாடலில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாலிப கவிஞர் வாலி அவர்களும் அற்புதமான வரிகளை புனைந்திருக்கார்.
இந்த திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் முதல்ல இன்ட்ரடக்ஷன் சாங் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பின் நாட்களில் ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்ட்ரடக்ஷன் சாங்க்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. இன்ட்ரடக்ஷன் சாங் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்க்கவும் செஞ்சாங்க. ஆனால் அந்த பாடல்களுக்கு எல்லாமே பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த திரைப்படம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை யாராலையும் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் இடம்பெற்றது மெல்லிசை மன்னருடைய இசையமைப்பில் தான். வணக்கத்துக்குரிய காதலியே திரைப்படத்தில் ஒரு அற்புதமான பக்தி பாடல் ஒன்று இடம்பெற்றிருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பக்தி பாடல் ஆலயங்களில் ரொம்பவே பிரபலம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் தொகையரால் ஆரம்பிக்கும். அந்த தொகையராவோட ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணாகி மண்ணாகி. இந்த பாடலுடைய ஆரம்ப வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாக்கு சொன்னால் பழித்துவிடும். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ரொம்பவே சிறப்பாக பாடியிருப்பார். தன்னுடைய வெங்கல குரலில் பக்தி மனம் கமழ மனமுருக இந்த பாடலை பாடியிருப்பார். இந்த பாடலை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த பாடலை கேட்கும்போது கண்டிப்பாக பக்தியில் நம்மளுடைய மனசும் உருகும் அப்படின்னு தான் சொல்ல தோணும். அந்த அளவுக்கு சிறப்பாக உணர்வு பூர்வமாக பாடி கொடுத்துருப்பார் இந்த பாடலை. இந்த பாடலுக்கான இசையமைப்பை மெல்லிசை மன்னர் ரொம்பவே சிறப்பாக கையாண்டிருப்பார். அவரை தவிர வேற யாராலையும் இவ்வளவு சிறப்பாக இசையமைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு யாராலையும் மாற்று கருத்தை தெரிவிக்க முடியாது. இந்த அற்புதமான பாடல் வணக்கத்துக்குரிய காதலியே திரைப்படத்தில் ஒரு தனித்துவமான பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு. இன்னொரு ஸ்பெஷல் இந்த பாடலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்கள் தன்னுடைய கண்களையும் தன்னுடைய முகத்திலையும் ரொம்பவே அழகான பாவனைகளை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த திரைப்படத்துடைய கதையானது வித்தியாசமான கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. எதை பற்றின கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESP எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியதை முன்னாடியே கணிச்சு சொல்கிற ஒரு திறமை. இந்த திறமை இருக்க ஒரு பெண், இவங்களை மையப்படுத்தி தான் இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்திலலாம் ஹீரோ பேஸ்டு ஸ்டோரி தான் நிறைய வரும். ஒரு பெண்ணை மையமாக வச்சு ஒரு முழு திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறதே ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டியாகணும். சகாப்தம் MSV நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.